கடவுள் இல்லாமல் உங்களால் நல்லவங்களாக இருக்க முடியுமா? வாங்க இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இதை பார்த்தீங்களா, சூப்பராக நல்ல காரியம் செஞ்சார். இதுதான் சரியான ஆதாரம். நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நல்லவங்களாக வாழ முடியும் என்பதற்கு. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கேள்வி நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நல்லவராக இருக்க முடியுமான்றதில்ல. கேள்வி என்னென்னா, கடவுளே இல்லாமல் நீங்கள் நல்லவராக இருக்க முடியுமான்றது தான். பாருங்கள், இங்கே தான் பிரச்சனையே. கடவுள் இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன அஸ்திவாரம் இருக்குது? ஒரு உண்மை நிலையான நல்லது கெட்டது சரி தவறுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கடவுள் என்ற ஒருத்தர் இல்லைன்னா எந்தவித உண்மை நிலையான பாரபட்சம் இல்லாத நற்பண்புகளும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன தரமான நிலை இல்லாமல் ஒரு பொருள் கீழே இருக்குது இல்லை மேலே இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு ஒழுக்கமான வாழ்விற்கு கடவுளுடைய சுபாவமும் அவருடைய இயல்பு தான் நமக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு தரமான நிலை. அதை தான் நம்ம ஒரு அளவுகளாக வச்சு நம்முடைய செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையும் அளந்து பார்க்கணும். ஆனால் கடவுளே இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு ஒப்பிடக்கூடிய தரமான நிலை இல்லை. கடைசியில் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா, ஒரு மனுஷனுடைய தன் வாழ்க்கையின் மீதான பார்வை, அது எல்லோரையும் விட தனக்கு அது சரியாகத்தான் தோன்றும். இது போன்ற ஒரு நல்லொழுக்க பண்புகள் அந்த மனுஷனை சார்ந்தது, உண்மை நிலையானதல்ல. அது எப்படி என்றால், ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எனக்கு பிடிப்பது போல தான். அதன் மீதான விருப்பம் அந்த மனுஷனை சார்ந்தது, அந்த பொருளை சார்ந்ததல்ல. அதனால் அது மற்றவர்களுக்கு பொருந்தாது. அதே போல்தான் ஒரு மனுஷனை சார்ந்த நல்லொழுக்க பண்புகள் அந்த மனுஷனுக்கே பொருந்தும். அதனால் இது ஒரு சரியான அணுகுமுறையாகவோ இல்லை ஒருங்கிணைப்பதாகவோ இருக்க முடியாது. அதனால் கடவுள் இல்லாத உலகத்தில் தீமையும் இல்லை, நன்மையும் இல்லை, ஒன்றும் இல்லை. வெறும் குருட்டுத்தனமான, இரக்கமற்ற ஒரு அலட்சியமான வாழ்க்கை. கடவுள் தன்னுடைய நல்லொழுக்க சுபாவத்தை கடைபிடிக்கும் விதிமுறைகளாக நமக்கு கொடுத்துருக்காரு. அதையே நமக்கு அஸ்திபாரமான நல்லொழுக்க கடமைகளாக தந்திருக்காரு. அதில் முக்கியமான ஒரு குணநலன் தான் அன்பு. அதனால தான் அவர் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று நமக்கு கடைபிடிக்கும் விதிமுறையாக கொடுத்துருக்காரு. இந்த விதிமுறையின் மூலம் நல்ல குணங்களாகிய தாராள மனப்பான்மை, சுயத்தியாகம், சமத்துவம் இவற்றை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். மற்றும் பொதுவான தீய விஷயங்களான பேராசை, துஷ்பிரயோகம் மற்றும் பாகுபாடு இவற்றை எதிர்க்க முடியும். இது ஒரு பிரச்சனை எழுப்புகிறது. ஏனென்றால், கடவுள் ஒன்றை விரும்புகிறதுனால ஒரு விஷயம் நல்லதாக இருக்கிறதா, இல்லை ஒரு விஷயம் நல்லதாக இருக்கிறது என்று கடவுள் விரும்புகிறாரா? இதற்கு பதில் ரெண்டுமே இல்லை. ஏனென்றால், கடவுள் ஒன்றை விரும்புகிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவரே எல்லா நல்லொழுக்க கொள்கைக்கும் அளவுகளாக இருக்கிறார். எப்படி ஒரு நேரடி இசைப்பதிவு நம்பக்கூடிய உயர்நிலை தரத்தில் இருக்கிறதோ, அதே போல கேசட் இசைப்பதிவும் உயர்நிலை தரத்தில் இருந்தால் கேட்பதற்கு நன்றாக இருக்கும். அதே போல் நம்முடைய நல்லொழுக்க கொள்கைகளும் தேவனுடைய சுபாவத்தை போல காணப்படுமானால் அந்த அளவிற்கு நன்றாக இருக்கும். கடவுள் மறுப்பு கொள்கை உண்மையானால் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உண்மை நிலையான கடமையோ பொறுப்போ நமக்கு இல்லை. யார் அல்லது எது அது போன்ற கடமைகளை நம்மேல் சுமத்தி ஒழுக்கமாக வாழ சொல்கிறது? யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் மறுப்பாளர்களுக்கு மனிதர்கள் எல்லாருமே ஒரு இயற்கையின் விபத்து, பரிணாம வளர்ச்சி பெற்ற மிருகங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் மிருகங்களுக்குள் எந்தவித நல்லொழுக்க கோட்பாடுகளும் ஒன்றோடு ஒன்று இல்லை. ஒரு பூனை எலியை கொன்றால் அது எந்தவித நற்குண கோட்பாட்டிலிருந்து தவறவில்லை. அந்த பூனை தான் பூனையாக நடந்து கொள்கிறது. கடவுள் இல்லை என்றால் மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களும் அப்படியே மிருகங்களைப் போல காணப்படும். அவர்களுடைய எந்த ஒரு நடவடிக்கையும் ஒழுக்க ரீதியாக சரியானதாகவோ அல்லது தவறானதாகவோ கருதப்படாது. பிரச்சனை என்னவென்றால், நல்லது கெட்டதும் சரியும் தவறும் இந்த உலகத்திலே இருக்குது. எப்படி நம்முடைய உணர்வுகளை கொண்டு நாம் பார்க்கும் இந்த உலகமானது உண்மை நிலையாய் தோன்றுகிறதோ, அதே போல கடவுளுடைய நல்லொழுக்க கோட்பாடுகள் நமக்குள்ளேயே இருப்பதால் நல்லொழுக்க கொள்கைகள் உண்மை நிலையாக இருக்கிறது என்று நமக்கு புரிய வைக்கிறது. எப்பொழுது நம் கண்முன்னே ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது நாம் அது தவறு, அது அநீதி என்று சொல்கிறோம். ஏற்கனவே நம்மிடம் உண்மையான நல்லொழுக்க கொள்கைகள் இருப்பதனால தானே நம்மால் சொல்ல முடிகிறது. குழந்தைகளை தவறாக பயன்படுத்துவது, நிறம் மற்றும் ஜாதி ரீதியில் பாகுபாடு காட்டுவது மற்றும் தீவிரவாதம், இது எல்லாமே தவறு என்று எல்லாருக்கும் எப்போதுமே தெரியும். அதனால் இது ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பம் அல்லது கருத்தா? இல்லை. ஒரு மனிதன் குழந்தைகளை கற்பழிப்பது ஒழுக்க ரீதியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒருவன் சொல்வானானால் அவன் இரண்டும் இரண்டும் ஐந்து என்று சொல்லுகிறதுக்கு ஒப்பாவான். இவையெல்லாம் என்ன காட்டுகிறது என்றால், தேவன் இருப்பதற்கான ஒரு ஒழுக்க ரீதியான விவாதத்தை காட்டுகிறது. தேவன் இல்லை என்போமானால் எந்தவித ஒழுக்க நிலை கொள்கைகளோ கடமைகளோ இல்லை. ஆனால் உண்மை நிலையான ஒழுக்க கொள்கைகள் மற்றும் கடமைகள் ஏற்கனவே இந்த பூமியில் இருப்பதனால தேவன் இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம்.
கடவுள் மறுப்பு கொள்கை நம் அனைவருக்கும் நாம் அன்றாட சந்திக்கிற அனுபவங்களை கொண்டு ஒரு நல்லொழுக்கத்திற்கான அடித்தளத்தை தரவே முடியாது. அதனால் கடவுள் இருக்கிறார், அவர் இல்லாமல் நம்மால் நல்லவர்களாகவே இருக்க முடியாது. எல்லா சான்றுகளாலும் நிரூபிக்கப்பட்ட ஒரே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே.